வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2017 புதன்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினம் எமது கைகளில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி, கட்டாயப்படுத்தியே என்னை ராஜினாமா செய்ய வைத்தனர், பன்னீர்செல்வம் அதிரடி அறிவிப்பு, தொண்டர்கள் வற்புறுத்தினால் வாபஸ் பெறுவேன் என்கிறார் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை சற்று விரிவாக பார்ப்போம். கட்டாயப்படுத்தி முதல்வர் பதவியிலிருந்து தன்னை ராஜினாமா செய்ய வைத்ததாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் அதிரடியாக அறிவித்துள்ளார். மெரினாவில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் நேற்று மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போதே பன்னீர்செல்வம் தன்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தனர் என்றும், முதல்வராக தான் சிறப்பாக பணியாற்றியது சசிகலாவின் குடும்பத்தாருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது என்றும் கூறினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இது தவிர தொடர்கிறது காணி மீட்பு போராட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தமது சொந்த நிலத்தை கையகப்படுத்தியுள்ள விமான படையினர் அவற்றை விடுவிக்க வேண்டும் என விமானப்படை முகாமின் முன்பாக முன்னெடுத்துள்ள தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் 8வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவை தவிர இன்னொரு செய்தியாக, எண்ணெய் கொலை செய்வதால் சைட்டத்தை தகர்க்க முடியாது, துப்பாக்கிச் சூட்டுக்கு உட்பட்ட நிறைவேற்று அதிகாரி சமீர என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை நாம் விரிவாக பார்ப்போம். எண்ணெய் கொலை செய்யும் முயற்சிகள் ஏன் முன்னெடுக்கப்பட்டன என்பதும், யார் இதன் பின்னணியில் உள்ளனர் என்பதும் எனக்கு தெரியாது. 3 தடவைகள் எனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தனர் என மாலபே தனியார் பல்கலைக்கழகத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் சமீர சேனாரட்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்புபட்ட செய்தியாக, கொலை செய்யும் நோக்கத்துடனேயே சைட்டம் பிரதானியின் கார் மீது துப்பாக்கி பிரயோகம், விசாரணைகளில் தகவல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. மாலபே சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் நெவில் பெர்னாண்டோ போதனா வைத்திய சாலை ஆகியவற்றின் பிரதான நிறைவேற்று அதிகாரி வைத்தியர் சமீர சேனாரத்னவின் கார் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது அவரை கொலை செய்யும் நோக்குடனேயே நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, கேப்பாப்புலவு பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு அவசியம், சபையில் வலியுறுத்தியது கூட்டமைப்பு, இன்று விவாதம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இவை இன்றைய வீரகேசரியின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள். தொடர்ச்சியாக இன்றைய தினக்குரலினை பார்க்கலாம். தினக்குரலின் பிரதான செய்தி, சுமந்திரன் மீதான கொலை முயற்சி திட்டமிட்ட நாடகம், சபையில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அது தவிர, நீதிமன்ற தீர்ப்பை பாராளுமன்றாலும் மாற்ற முடியாது அரசு கூறுகின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடுவதால் சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை பாராளுமன்றத்தினால் கூட மாற்ற முடியாது என்று நேற்று செவ்வாய்க்கிழமை அரசு சபையில் தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அரசு விலகி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலில் வெளியாகியுள்ளது. காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழு தொடர்பில் வர்த்தமானி அறிவிப்பு விடுவிப்பதில் இருந்து விலகி இருக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கேட்டுள்ளது என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக, அரசுக்கு எதிராக சர்வதேச சூழ்ச்சி, சைட்டம் நிறைவேற்று அதிகாரி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரலின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தை நெருக்கடி நிலைக்குள் கொண்டு வந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முடக்குவதற்காக பயன்படும் ஆயுதமாக சில தரப்பினர் சைட்டம் என்ற சொல்லை பயன்படுத்துவதாகவும், இதன் பின்னணியில் சர்வதேச சூழ்ச்சி இருப்பதாகவும் சைட்டம் நிறைவேற்று அதிகாரி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இன்னும் ஒரு செய்தியாக, படுகொலை செய்வதே நோக்கம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை இன்றைய வீரகேசரியில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, நடிகவனை இன்டர்போலிடம் ஒப்படைக்க நோர்வே மறுப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் ஒருவராக கருதப்படும் நெடியவனை இன்டர்போலிடம் ஒப்படைப்பதற்கு நோர்வே அரசாங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையில் எமது கவனத்தினை செலுத்தலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, சொந்த மண்ணை மீட்கும் வரை ஓயப்போவதில்லை,
கேப்பா பிளவில் 8வது நாளாகவும் தொடர்ந்தது போராட்டம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் இன்றைய வீரகேசரியில் விரிவாக பார்த்திருந்தோம். தொடர்புபட்ட செய்தியாக, கேப்பா பிளவு போராட்டத்திற்கு அஞ்சி காணிகளை ஒப்படையோ, இப்படி கூறுகின்றது பாதுகாப்பு அமைச்சு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கிலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுவதற்கான சதி திட்டமே கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு போராட்டம். இதற்கு அஞ்சி மசிந்து நாம் காணிகளை ஒப்படைக்க முடியாது. இந்த போராட்டத்தின் பின்புலத்தில் அரசியலே இருக்கின்றது என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்னொரு செய்தியாக, தமிழ் கூட்டமைப்பை பிளவுபடுத்தி ஜெனிவா மாநாட்டை குழப்பவா கிளைமோர் நாடகம். ஸ்ரீதரன் எம்பி கேள்வி, உண்மையை அரசு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இது தவிர, கேப்பா பிளவு மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அரசு, நாடாளுமன்றில் கூட்டமைப்பு வலியுறுத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் இன்றைய வீரகேசரியில் விரிவாக பார்த்திருந்தோம். அது தவிர, படையினரே உடன் வெளியேறுங்கள், 5வது நாளாகவும் தொடர்ந்தது புதுக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய சுடரொளியில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினர் சுவீகரித்துள்ள தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும், கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு முன்னெடுத்து வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும், புதுக்குடியிருப்பில் நடைபெறும் போராட்டம் நேற்று 5வது நாளாகவும் தொடர்ந்தது என்று அந்த செய்தி தொடர்ச்சியாக செல்கின்றது. துப்பாக்கி பிரயோகத்தில் மயிரிழையில் தப்பினார் சைட்டம் பிரதம அதிகாரி என்ற செய்தி இன்றைய சுடரொளியில் இடம் பிடித்துள்ளது. இந்த செய்தியினை நாம் வீரகேசரி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக, இன்றைய தினம் எமது கைகளில் கிடைக்கப்பட்டுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, மே பொட்டுவே மா சிடினதுரு ஸ்தாவர நியோக கடனதென்ன கதாநாயக கியாய் என்று வெளியாகியுள்ளது. நான் சபாநாயகர் ஆசனத்தில் இருக்கும் வரை நாடாளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய நடைமுறைகளை ஏற்படுத்த இடமளிக்க மாட்டேன் என சபாநாயகர் கர ஜயசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். டெய்லி மிரரின் பிரதான செய்தி, மகேந்திரன் ஹிட்ஸ் பேக் என்று வெளியாகியுள்ளது. அதாவது, பதிலடி கொடுத்தார் மகேந்திரன். மத்திய வங்கியின் சில ஊழியர்கள் கடந்த சில காலங்களில் தாங்கள் இழைத்த குற்றங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக விசாரணையை திசை திருப்புவதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. இவை இன்றைய தினம் வெளியாகியிருந்த தேசிய பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். முதலில் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்ப்போம். இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றியம் அமைப்பதற்கான அழைப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. தமிழ் மக்கள் தமது அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வை காணுமாறு கோரி போராட்டங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை தற்போது உருவாகியிருக்கின்றது. முல்லைத்தீவு கேப்பா புலவு பிளக்குடியிருப்பு மக்கள் விமானப்படையினர் சுவீகரித்துள்ள தமது காணிகளை மீள வழங்குமாறு வலியுறுத்தி 7வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தமது காணிகள் மீள வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும், உயிரை மாய்த்தேனும் காணிகளை பெற்றே தீருவோம் என்றும் அந்த மக்கள் உறுதிபட தெரிவித்திருக்கின்றனர். இவ்வாறான ஒரு நிலையில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்திற்கு வெளியில் இருக்கும் தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பில் விரிவான பேச்சுக்களை நடத்தி மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் விடயத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக, தினக்குறளின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். தினக்குறளின் ஆசிரியர் தலையங்கம், தமிழகத்தின் ஆச்சரியமான அரசியல் காட்சிகள் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. பாக்கு நீரிணைக்கு அப்பால் சுமார் 20 மைல்கள் தூரத்தில் உள்ள தமிழகத்தில் தற்போது இடம்பெற்று வரும் அரசியல் ரீதியான துரித மாற்றங்களை இலங்கையிலுள்ள தமிழ் பேசும் மக்கள் மாத்திரமின்றி சகல தரப்பினரும் ஆவலுடனும் வியப்புடனும் அதே சமயம் கவலையுடனும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மரணமடைந்து 2 மாதங்களுக்குள் அவரின் ஆறுயிர் தோழி சசிகலா மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான சகல வழிகளையும் வெற்றிகரமாக அவர் திறந்துவிட்டிருக்கின்றார். இவ்வாறு தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றங்களை சுட்டிக்காட்டியதாக இன்றைய தினக்குறளின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், கணக்காய்வாளர் நாயகத்தின் குரல் வழியை நெரிக்க முயற்சியா என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கும் இலங்கையின் கணக்காய்வாளர் நாயகத்திற்கும் இடையில் காணப்பட்ட பனிப்போர் பகிரங்கமாகி
கணக்காய்வாளர் நாயகத்தின் அலுவலகத்தின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்படும் அளவுக்கு தீவிரம் அடைந்துள்ளது என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரியில் ஆசிரியர் உதவியாளர்களின் கொடுப்பனவை 4000 ரூபாவால் அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம், கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது கவனத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்காவின் நிஜ முகத்தை வெளிப்படுத்தியதற்காக டொனால்டு டிரம்பிற்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன், ஈரானிய உச்சநிலை தலைவர் என்ற செய்தியும், டொனால்டு டிரம்பின் பயணத்தடை அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவை மீள் பரிசீலனை செய்ய நீதி திணைக்களம் மனு தாக்கல் என்ற செய்தியும் இடம் பிடித்துள்ளது. அதுபோன்று இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் ஜெயலலிதாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை, சிகிச்சை அளிக்கப்பட்ட அறையில் சிசிடிவி கேமராவும் இல்லை, லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே தெரிவிப்பு என்ற செய்தியும், குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் முதல்வராக முடியாது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம் பிடித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கின் முதல் குற்றவாளி ஜெயலலிதா இறந்துவிட்டதால் எஞ்சிய மூவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று அர்த்தம் கிடையாது, குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சசிகலா உள்ளிட்ட மூவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளது, சசிகலா குற்றவாளி என உச்சநீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் அவர் எம்எல்ஏவோ அல்லது முதலமைச்சராகவோ முடியாது என்று கர்நாடக அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலை கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். உதயனின் பிரதான செய்தி, வடக்கிலிருந்து இராணுவத்தை விரட்டும் சதியே மக்கள் போராட்டம், அரசியல் பின்புலமே காரணம் என பாதுகாப்பு செயலர் குற்றச்சாட்டு என்று வெளியாகியுள்ளது. இந்த செய்தியினை நாம் ஏடிஎம் பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். அதுபோன்று வலம்புரியின் பிரதான செய்தி, கட்டாயப்படுத்தியே பதவியை பறித்தனர், மக்கள் விரும்பினால் மறுபடி முதல்வராவேன், ஜெயா சமாதி முன் பன்னீர் பகீர் பேட்டி என்று வெளியாகியுள்ளது. காலை கதிரின் பிரதான செய்தி, கேப்பா பிளவு விவகாரம் இன்று நாடாளுமன்றில், பிரேரணைக்கு சுமந்திரன் முன் அறிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரர் கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதி தானே என்ற கனவில் செயற்பட்டு வருகின்ற நிலையில், கடந்த ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் குறித்து விசாரணை செய்து வரும் எஃப்சிஐடி மற்றும் சிஐடி ஆகியன கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு தண்டனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அதுபோன்று சுடரொளியின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் தமிழக அரசியலை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் அவரது தோழி சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளதுடன் அவரே முதலமைச்சராகவும் கடமையேற்க வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். இவ்வாறான ஒரு நிலையில் சசிகலா மீதுள்ள சொத்து குவிப்பு வழக்கிற்கு தீர்ப்பு வெளியாகும் வரை அவர் முதலமைச்சர் பதவியேற்க முடியாது என்று தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிவித்துள்ளார். அதேபோன்று ஜெயலலிதாவின் மரணத்திற்கும் சசிகலாவிற்கும் தொடர்பு இருப்பதாக அண்மை காலமாக தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாகி வருகின்ற நிலையில், ஜெயலலிதாவின் மரணத்தில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று அப்பல்லோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இவ்விரண்டையும் சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள, ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.